ரூட் ஆஃப் எக்ஸ் ஈஸ்ட்டு 16 ஈக்குவல் டு 49 ஈஸ்ட்டு எக்ஸின் அடுக்கு 3/2. ஸோ இதன் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு எப்படி போடலான்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த 16 49 என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கவுனிங்க நல்லா கவனிச்சிக்கிட்டா இந்த ரூட் எடுத்துக்கிறேன். 16 எடுத்தால் 4, 49 எடுத்தால் ரூட் எடுக்க சொல்கிறேன், ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, எடுத்துனா 7 49ங்களா, ஸோ 7. ஸோ இது ரெண்டுத்தையும் பேருக்குனா 28, ஆன்சர் 28, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே ஷார்ட்கட்டில் போனோம்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 24, ஸோ 240வது க்வெஸ்சன், வாழ்வியல் கணிதத்துலேருந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த நம்ம முதல்லே சொன்ன மாதிரி நான் 240 முடிச்சிட்டேன், இருந்தாலும் நான் இன்னும் நிறைய நான் எடுக்கணும், சரிங்களா? இன்னும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, கண்டிப்பாக எடுப்பேன். இருந்தாலும் நான் 240 முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை முடிச்சிட்டேன் அப்படின்றது தான் இதில் சொல்ல வந்தேன், சரிங்களா? சரி, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி, ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ரேஷியோ கணக்குலேருந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து விகித சமன் எடுத்து போன கிளாஸ் பார்த்தோம், பேசிக்காக விகித சமன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் 7 க்வெஸ்சன் தான் முடிச்சிருந்தேன், மீதி வந்து 15 க்வெஸ்சன் தான் சொல்லியிருக்கேன். இந்த 15 க்வெஸ்சன் நீங்கள் பார்த்தாவே போதும், உண்மையே சொல்லனா விகித சமனுக்கு போதும், விகிதத்துக்கு நிறைய இருக்குது, விகித சமனுக்கு இதுதான் கான்செப்டே. இது முடிஞ்சு போச்சுன்னா ஓகே, இதை பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க போதுமான அளவு, சரிங்களா? எல்லாமே புது க்வெஸ்சன் பேப்பர், நியூ புக்கில், அதே மாதிரி நியூ சிலபஸில் கேட்ட க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இது 2017 குரூப் 2 கேட்ட க்வெஸ்சனுங்க இது, இந்த க்வெஸ்சன்னு, சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்கேன்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஈஸ்ட்டு 16 ஈக்குவல் டு 49 ஈஸ்ட்டு எக்ஸின் அடுக்கு 3/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான க்வெஸ்சனு. ஸோ இதுதான் அங்கே வந்து காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்னவா சொல்லியிருக்கேன்னா, யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இது வந்து அடுக்கில் 3/2 இருக்குது, இது ரூட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வழக்கமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன, ரூட்டில் போ, அதாவது யூனிட் வந்து சேமாக இருக்கணும், கரெக்டாக? அப்போ யூனிட் சேமாக இருக்குன்னா நான் இப்போ இப்படி எழுதுகிறேன் பாருங்களேன், இந்த ரூட் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம், எக்ஸின் அடுக்கு 1/2 அப்படின்னு எழுதலாம், தப்பு கிடையாது, அப்படிதானே? எல்லாருக்குமே குழந்தை கூட தெரியும், உங்களுக்கு தெரியாதான் என்ன? ஆமாம், நம்ம குழந்தை இல்லை. சரி, இப்போ எக்ஸின் அடுக்கு 1/2 அப்படின்றது தான் ரூட்டை போடலாம், சரிங்களா? அப்போ நான் என்ன, ஏன்னா இது அடுக்கில் அடுக்குக்கு மேலே ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க, அப்போ அதே மாதிரி பின்னத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியத்துக்காக போகிறேன், நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள் அந்த கணக்கு எழுதுகிறேன். எக்ஸின் அடுக்கு 1/2 ஈஸ்ட்டு 16 ஈக்குவல்ட்டு 49, கரெக்டா? இது பாருங்க, 49 எக்ஸின் அடுக்கு 3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஈக்குவல் டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு ரெண்டு ரேஷியோவுக்கு பிட்வீனில் இருந்தால் அது விகித சமன் தான் சொல்லணும், ஈக்குவல் டுன்னு சொல்லக்கூடாது. பட் அதோட ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு தான், பட் சொல்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல வந்து அது விகித சமன் இல்லை விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போது இதில் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இது நடு மத்தியில் இருக்குது. அப்போ நடு மத்தியில் இருக்கத்தால் கடையும் கடையும் பிரிக்கணும், இடையும் இடையும் பெருகணும், இதுதானே நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஸ்டெப் போடுறேன், பட் நான் இதுவும் கிடையாது. அப்போ எக்ஸு 1/2 இன்ட்டு எக்ஸு 3/2, இது கடையும் கடையும் பெருக்குன்னா ஈக்குவல் டு போட்டுக்கணும், இடையும் இடையும் பெருக்கணும். அப்போ என்னது, 16 × 49, இங்கே பாருங்கள், 16 × 49. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டெப்ஸு கிடையாது இதுக்கு, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு தேரி நம்ம சின்ன வயசுலேயே பார்ப்போம், அடிமானம் சாமான் தான் மேலகத்தை கூட்டிக்கணும், அடிமானம் சாமான் தான் மேலகத்தை கூட்டிக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ அடிமானம் சாமா இருக்குது, அப்போ மேலகத்தை கூட்டிக்கலாமா? இப்போ பாருங்கள், நான் இந்த விஷயம் மட்டும் நான் இப்போ போடுறேன், இது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இதை மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ அடிமானம் எக்ஸ் சமமாக இருக்குது, மேலகத்தை கூட்டிக்கலாம், அப்போ 1/2 + 3/2, ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே அடிமானம் சமமாக இருக்குது, அப்போ மேலகத்தை கூட்டிக்கலாம். இப்போது மறுபடி மேலே அடுக்கில் பார்த்தேன், நான் கூட்டலான் தான் எடுக்கிறேன், எடுக்கும்போது கீழே அடிமானம் 2/2 இருக்குது, அடிமானம் சமமாக தான் மேலகத்தை கூட்டிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, எங்கே பாருங்கள், இப்போ நான் கீழே எழுதுகிறேன், எக்ஸின் அடுக்கு
கீழே ரெண்டு, மேலே மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு. இவ்வளோ தாங்க, இது தான் இப்போ சுருக்கி இருக்கேன் சரிங்களா. இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போடணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் சொல்லணும் இல்லை, நீங்கள் எப்படி தான் இதை வந்து வந்துச்சு நான் பாருங்க ஈஸியாக ரூட் எடுங்க இது கூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனாலும் இது எப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் செஞ்சுருக்கணும் இல்லையா, அதுக்காக காமிக்கிறேன். இப்போ இதை பாருங்களேன், இதை சுருக்கலாம் இல்லையா, இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்க. அப்போ அங்க நல்லா கவனிங்க, இது ஃபுல்லாக சால்வ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் தான் வருது சரிங்களா. இப்போ மொத்தம் ஐச்சிட்றேன் பாருங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகுது, மொத்தம் ஐச்சிட்டு போகிற பார்த்தா எங்கே இருக்குது, இங்கே இருக்குமா, எங்கே இத்தனை கணக்கு எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஓகே இதோ இருக்குது பாருங்கள், இதானே இல்லை எட்டாவது கணக்கு. இப்போது என்ன ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 × 49 இதானே நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள் இதை சால்வ் பண்ணிட்டேன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் டு கனடா பக்கம் போனால் அது ரூட்டாக மாறிடும் கரெக்டாக, கரெக்ட் தானே. எஸ் மூணு போச்சுன்னா கியூபாக மாறும். இங்கே மூணு இருக்குதுன்னு வச்சுங்க, இது ஈக்குவல் டு கனடா பக்கம் போனால் கியூபாக மாறிடும் சரிங்களா. அப்போ 16 ஸ்கொயர் எடுத்தால் என்ன, நன்னாங்கு 16, அப்போ 4. அப்புறம் 49 ஸ்கொயர் எடுத்தால் என்ன, 7 × 49 = 7 ஓகேவா. அப்போ 4 = 28 அவ்வளோதாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப பெஸ்ஸு தான் ஸ்டெப்பு கேட்டால், ஆனால் நம்ம அவ்வளோ பண்ண வேணாம், நல்லா கவனிச்சிக்கணும் ஓகேவா. ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல ரூட் கொடுத்தாவே ஏதோ ஒரு காரணம் இல்லை எங்கேயோ ஒன்று, நம்ம ரேஷியோ கணக்கில் ஒரு இடத்துல ரூட்டும் இங்கே வந்து பவரும் கொடுத்தா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன சொன்னேன், ஒரு பக்கம் ரூட்டும் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஸ்கொயரும் கொடுத்தா பர்ஃபெக்டாக தான் கொடுப்பாங்க, புள்ளி வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க ரேஷியோ டாபிக் மோஸ்ட்லி சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ எதை இடையில் அதாவது இது வந்து வேல்யூ இல்லை, வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுக்கும் வேல்யூ இல்லை ஏன்னா எக்ஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ அப்போது கண்ணுக்கு தெரிகிற வேல்யூ 16 × 49 ரூட் எடுத்து, ரூட் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் ஐச்சிட்றேன், 16 ரூட் எடுத்தால் 4, 7 × 49 ரூட் எடுத்தால் 7, இதை பெருக்கிங்க அவ்வளோதான். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, ஒரே ஸ்டெப் தான் சரிங்களா. அப்போ 28 ஆன்சர். சரி இதுவும் அதே மாதிரி TNPSC-ல 2017 கேட்ட க்வெஷ்சன் தான், அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருந்துருக்கேன். 9வது க்வெஷ்சன் பாருங்களா, இங்கே பாருங்கள் இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கேயும் ரூட் இருக்குது. அப்போது ரெண்டு இடத்துலையும் ரூட் இல்லை, ஒரு இடத்துல ரூட் இருக்குது ஒரு இடத்துல பவர் இருக்குது. அப்படி இருந்தால் நான் என்ன சொன்னேன், இடையில் இருக்கிற 9 ஸ்கொயர் பண்ணுங்கள், 16 இடையில் இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணிக்குங்க. 9 ஸ்கொயர் பண்ண என்ன, 3 × 9 3 ஆச்சா, 16 ஸ்கொயர் பண்ணால் என்ன, 4 × 16 அப்போ 4 ஆச்சா. அப்போ இதை பெருக்க போகிறீங்க, 3 × 7 என்னது, சாரி 4 × 3 என்னது, 12, அப்போ ஆன்சர் 12. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சிங்க, 2 times வந்து TNPSC-ல கேட்டிருக்காங்க, பட் இதுவும் விகித சமம் தான். பட் இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இது இந்த மாதிரி போட்டுருங்க, ஒரே ஸ்டெப் தான், ஒரு ஸ்டெப் கூட கிடையாது, நீங்களே மனசுலே போடலாம். 9 ரூட் எடுத்தால் 3, 16 ரூட் எடுத்தால் 4, 4 × 3 = 12 முடிஞ்சிச்சு அவ்வளோதான். க்வெஸ்சன் படிக்கும் போது ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், அவ்வளோ எளிமையாக இருக்கும், அதுதான் கது சரிங்களா. மேக்ஸ் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கணக்கு போகலாம், 10வது கணக்கு, 2 கணக்கு முடிச்சுட்டு ஒரே இதில், சரி 10வது கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்களேன் எக்ஸ், இப்போ நான் எழுதுறேன், எக்ஸ் ஈஸ்ட்டு 2 × 1/3 விகித சமன் 21 × 50 இப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நான் எல்லா முறையும் சொல்கிறது என்னென்னா, யூனிட் சேமாக இருக்கணும் சரிங்களா. இது நம்பரு, இது நம்பரு, இது வேல்யூ, ஓகே. இது மட்டும் பார்த்தா கலப்பினத்தில் இருக்குது, அப்போ கலப்பினத்தில் எந்த வித கணக்குமே போட முடியாதுன்னு நான் எப்பவும் சொல்கிறது தான். கலப்பு பின்னம் பார்த்தீங்கன்னாவே அது கணக்கு போடக்கூடாது, போட முடியாது. அப்போ அதை பின்னமாகவோ தசம பின்னமாக மாற்றிக்கணும். அப்போ மாற்றிக்கலாமா, 1 × 3 = 3, 2 × 3 = 6 எப்படி, இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும் மேலே கூட்டிக்கணும் அப்படி தான் சொன்னேன். 1 × 3 = 3 × 6 ஆறாக கூட ஒன்று கூட்டினா 7. இப்போ பாருங்கள் எக்ஸிஸ்ட்டு 7/3 ஈஸ்ட் விகித சமன் 21 × 50 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா. இப்போ இப்போ பாருங்கள் கரெக்டாகிடுச்சு, இப்போ கணக்கு போடலாம். இப்போ கணக்கு என்னது, இதுதான் நடுவில் இருக்கிற நம்பர். அப்போ இங்கேருந்து கடையும் கடையும் பெருகணும், இடையும் இடையும் பெருகணும், ஈக்குவல் டு பிட்வீனில் போட்டுக்கிட்டால் சமன், அதுதான் விகித சமன் சரிங்களா. அதுதான் நம்ம போன கிளாஸ்லேயும் பார்த்தோம் ஓகேங்களா. நான் ஒரு ஸ்டெப்பு மட்டும் எழுதுகிறேன், பட் நீங்கள் வந்து ஸ்டெப் எழுத தேவையில்லை. இப்போ பாருங்களேன், நான் ஒன்றும் ஸ்டெப் கூட எழுதலை, இப்போ பாருங்கள் இப்படியே சொல்கிறேன் பாருங்கள். அப்போ
இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் பெருகணும் கரெக்டாக. 7/3 × 21 அப்போ 7/3 × 21 இப்படி பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். 7/3 × 21 இப்படி தானே பெருகும். அப்போ அடிக்கலாமா? 1 × 3 = 3 அப்புறம் எத்தனை 3 ஆகும்? 21 ஆகட்டும். எத்தனை 3 வருது டக்குன்னு சொல்லலாம். 7/3 = 21 சொல்ல வந்தான். என்னங்க நீங்கள் 7 ஆச்சா? 7/7 = 49 ஓகேங்களா. ஸோ பெருகிறீங்களா இல்லை? 7/7 வந்துருச்சு சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், 49 வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா இது என்ன, அது இது ரெண்டுத்தையும் பெருகணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். x×50 = எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ இந்த 50 இங்கே வந்துருமா? பெருக்கல் இருக்கிறத இப்போ 50 இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 49/50 அடிக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், நான் ஒரே ஸ்டெப்பு தான், இந்த ஸ்டெப்பு நீங்களே போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தா 49/50 தான் சரியான விடை. ஆப்ஷன் சிலேயே இருக்குது சரிங்களா. ரொம்ப எளிமையானது, ஆனால் கரெக்டாக போடணும் சரிங்களா. இந்த கணக்கு வேறு வழியே வேறு இதுவே இல்லை, அப்படியே போடலாம் சரிங்களா. ஸோ நான் இந்த கணக்கு வரேங்க, கடைசியாக வந்து சொல்கிறத. 12 க்வெஸ்சன் தூரம். தங்க விகிதம் எனப்படும் 1:1.6 ஆனது x:8 என்ற விகிதத்துடன் ஒரு விகித சமத்தை அமைகிறது. விகித சமத்தில் அமைகிறது, விகித சமமாக இருக்குது எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க விகித சமெல்லாம் அமையுது அப்படின்னு. அப்போது இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, அப்போ இது ரெண்டுமே விகித சமன். அப்போ எப்படி எழுதிக்கணும்? நீங்களே எழுதிக்க சொல்கிறாங்க. அப்போ 1:1.6 விகித சமனுக்கு 4 டாட்டும் போட்டுக்கலாம், இல்லைனா ஈக்குவல்ட்டு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, எதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ x:8 அப்படின்னு போட்டுக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ இந்த இதில் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தினா, இது முழு நம்பர், இது முழு நம்பர், பட் இது புள்ளி வச்ச நம்பர். போடலாம் புள்ளி வச்சு நம்பர் வச்சுன்னு போடலாம், ஆனால் புள்ளி வச்சு நம்பர் வச்சுக்கிட்டு போடுறது வந்து சிரமமாக இருக்கும், கணக்கு வந்து குயிக்காக முடியாது. அப்போது முழு நம்பராக மாற்றிக்கணும், அதாவது புள்ளி வச்சு என்ன நீக்கணும். அப்போ நான் உங்களுக்கு பொதுவாகவே சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்களேன், 1:1.6 எப்படி எழுதலாம், இந்த ரேஷியோவை எப்படி எழுதலான்னா வகுத்தல் போடலாம். முதல் இருக்கிற வேல்யூ மேலே வரும், ரெண்டாவது இருக்கிற வேல்யூ கீழே வரும். இதுதானே, இப்படி கூட எழுதலாம்ல. நம்ம ரேஷியோ டாப்பிக்லேயே விகிதாச்சாரத்திலே விகிதத்திலே சொல்லியிருக்கேன், இப்படி தாங்க போடணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த புள்ளி வச்சு என்ன நான் மாற்றணும், மாற்றணும்னா எத்தனை ஸ்தானம், ஒரு ஸ்தானம். அப்போ ஒரு 10 பெருக்கலாமா? கீழே பெருகுனா மேலேயும் பெருகணும், அதானே ரூலு கரெக்டாக. அப்படி பெருகு, அப்படி தான் பெருக முடியும். அப்போ தான் இது அடித்தா 1 சரிங்களா. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஏன் 10 பெருக்கிறீங்க, 100 பெருக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இங்கே 1 0 பெருக்கினாவே 16 ஆகிடும், எதுக்கு இன்னொரு 160 போட்டு கணக்கு பெருசாக போகணும் கரெக்டாக. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 10 பெருக்கலாம் சரிங்களா. 2 ஸ்தானம் தள்ளி போச்சுன்னா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். 1 வந்தால் 1 0, அதை 10, 2 இன்ச்சுனா 2 0, 100, 3 இன்ச்சுனா 1000, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் போடணுமே தவிர பெருசாக பெரிய நம்பர்லாம் வச்சுன்னு போட்டுன்னு இருக்கக்கூடாது சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, நான் 10 பெருக்கினா இது 16 வரும், இங்கே பெருக்குன்னா 10 வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் கணக்கு தைச்சிட்றேன், இப்போ பெருகிட்டேன், மனசிலே பெருகிட்டேன். இப்போ பாருங்கள், 10 ஏன் 10 பெருக்கினேன், இங்கே 1 இருக்கிறதில் 1.6 16 மாறி போச்சு. அதுக்கப்புறம் விகித சமன் போட்டு x:8 போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ போடுறது ஈஸியாக, ஏன்னா புள்ளி வச்சு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும். நம்ம அடுத்த எக்ஸாம் அரியர் வச்சுட்டு தான் பண்ண முழுகுது, அது மாதிரி தான் போகும் உண்மையே சொல்லணும்னா. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும், இது மாதிரி மனசுலேயே வந்து புள்ளி இருக்குதா, எத்தனி புள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்தானம் புள்ளி, அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒன்றே இருக்குதுப்பா அப்படின்னா 1 0 போட்டுங்க, 10 அப்படின்னு சரிங்களா. இங்கே ஒரு மேலே கிளி 10 பெருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இதுதான் இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு நம்பர் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே கடையும் பெருக்கணும், இடையும் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் அப்படியே வச்சுக்கிறேன், 10×8 அதுக்கப்புறம் வந்து இந்த 16 தான், இந்த 16 கீழே வந்துடும், அப்போ தானே இங்கே எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் கரெக்டாக. ஸோ வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அடிக்க போகிறோம். ஆச்சு இல்லாமல் இது 1, இது 2, இது 1, இது 5 மீதி, அப்போ 5x = 5 அவ்வளோதான் பாருங்கள், ஒரே 2 ஸ்டெப்பு தான். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் மனசிலே போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆச்சு குத்திங்கன்னா 5 ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிள் கரெக்டாக. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க ஆயிடலாம் சரிங்களா. அடுத்தது இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம், எப்படி என்னப்பா திடீர் ஹோம்ஒர்க் சம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கணக்கு நான் சொல்கிறேன், இந்த கணக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க சரியா. இதுவரைக்கும் பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு எழுதிருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் க்வெஸ்சன் இருக்குது. நம்ம வந்து டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு காரணமே உங்களை டைம் மேனேஜ்
மேனேஜ்மெண்ட்டு வந்து டைம் மேனேஜ் பண்ணணும். எக்ஸாமில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கணுன்றதுக்கு தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், டைம் வச்சு. இல்லைன்னா அது ஒரு வேலை, பெரிய வேலைங்க. ப்ரோக்ராம் எழுதி அங்கங்கே வச்சு கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ரிசல்ட்டு பார்த்தினாவே தெரியும், ஒரு ரவுண்டு போட்டேன் 20க்கு எவ்வளோ மார்க்குன்னு மேலே வரும். அவ்வளோ வேலைப்பாடுகள் செஞ்சு பிரதர் சிஸ்டருக்கு கொடுக்குறோம். ஆனால் டெஸ்ட் எழுதாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? டெய்லியுமே நம்ம 20 கொஷின் சயின்ஸ்லேருந்து கொடுக்குறோம், சோசி சயின்ஸ் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர் கொடுக்குறோம், ஐயோ சாமி அப்படின்னு எல்லாத்தையும் கூத்துட்டு தாங்கிறோம். அதுக்கெல்லாம் அந்த செய்கிற வேலைக்கான பலனாவது நீங்கள் கொடுக்கணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். டெஸ்ட்டு எழுதுனா மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். எப்படி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதான் நீங்கள் மனசில் நிற்கணும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் டெஸ்ட்டு எழுதுனா மட்டும்தான் உங்களால் மேக்ஸு சாரி பாஸ் பண்ண முடியும். அதனால் டெஸ்ட்டு கண்டினியூவாக எழுதி தான் ஆகணும், சரிங்களா? அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் கொடுத்துக்கிறாங்க. இது நம்ம புது சிலபஸில் கொடுத்த கொஷின் தான், சரிங்களா? 21:x ஈக்குவல்ட்டு, அதாவது இதை ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறத விட நம்ம என்னன்னு சொல்லலாம், விகிதசமன்னு சொல்லணும், இல்லைனா விகிதாச்சாரம்னு சொல்லணும், சரிங்களா? ஈக்குவல் டு மீனிங் தான் பட் சொல்கிறது. அப்புறம் y:25 ஈக்குவல் டு 9:15 அப்படின்னா x, 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 y இன் மதிப்பை காண்க இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது, நல்லா யோசித்துனா போட்டுடலாம். அப்போ 21:xங்க ஈக்குவல் டுங்க y:25 ஈக்குவல் டு 9:15 ஈக்குவல்ட்டுன்னு இன்னொரு வேலையை கூட கொடுக்கல, தப்பு கிடையாது, நீங்கள் பாடுன்னு போங்க. என்னத்த கணக்கு கொடுக்குறீங்களோ, சரி. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இந்த மதிப்பு இதுக்கு சமன் அப்படி தானே? அதாவது இப்போ நான் பாருங்களேன், இப்படி இந்த விஷயத்தை இப்படி எழுதுறோம் பாருங்களேன், x:y:z இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது x:y தான் இருக்கான், ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போ y:z இருக்கான், அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போது மூணு பேருமே ஒன்று தான், இதான் மீனிங், கரெக்டா? x வந்து ஒய்யாக இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். எக்ஸும் ஒய்யும் ஒன்று தான், பேரளவில் தான் மாற்றமே தவிர மீதியெல்லாம் ஒன்று தான். ஒய்யும் இசட்டும் ஒன்று தான், எக்ஸும் இசட்டும் ஒன்று தான், இப்படி தான் மீனிங். இந்த ஈக்குவல்ட்டு இருந்தாவே அனைவருமே ஈக்குவல்ட்டு, எல்லாருமே ஒன்று தாங்க. அப்போ எல்லாருக்குமே 1:1:1 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதுதான் மீனிங், சரியா? அப்போ இந்த இடத்துல இங்கே ஈக்குவல்ட்டு இங்கே ஈக்குவல்ட்டு கொடுக்குறாங்கன்னாங்கன்னா, அப்போது 21:x:9:15 சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி புரியுதுங்களா, y:25:9:15 சொல்லலாம், தப்பு கிடையாது, இதுதான். ஸோ எல்லாமே சமன்னு சொல்லிட்டாங்க. இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆப்ஷன் வச்சு போட போகிறோம், ஸ்டெப்பே கிடையாது, ஸ்டெப்பே தேவையில்லை, சரிங்களா? அப்போ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 9:15 எதுவும் இப்படி குத்திங்க, நம்ம பொதுவாகவே TNPSC ஆஃபீஸ் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இதை சுருகுனா இதில் 3:39 அப்புறம் வந்து 3:39:53 கரெக்டாக? ஸோ 3:05 தானே கொடுக்கணும், நம்மளை இன்னும் உழைக்க வைக்கிறாங்க இன்னத்தை பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பார்த்து இது மாதிரி சுரி குத்துட்டா கொஞ்சம் வேகமாக இருக்கும், சரி ஓகே இப்படி வச்சுப்போம். அப்போ 3:05 வச்சுக்கலாம், ஏன்னா சுருக்கலாம் இல்லைங்களா? சரி, இப்போ நல்லா கவனிச்சிங்க, இதோட விடை வந்து 3:05 வரணும், அவ்வளோதாங்க. இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 21:x இருக்குதுங்க, இதை வந்து நான் என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டால் 3:05 மாற்றணும், ஓகேங்களா? ரெண்டு சமம். அப்போது என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு வந்து 3:05 இங்கே வரும், இங்கேயும் இங்கேயும் 3:05 வரணும், இதான் ரூல். புரியுதா நான் சொல்கிறது? தெளிவாக புரியுதா? என்றைக்கு நீ நத்தி புரியுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, புரியும். சரி, இப்போ பாருங்களேன், இப்போ 3:05 இப்போ பாருங்களேன், ஐஸ் சிடுறேன், இங்கே வந்து தெரியுமா இந்த டிஸ்பிளேல, அப்போ 3:05 வரணுங்க. எதுக்கு 21:x வந்து நான் சுருக்கணும், இதை சுருக்கணும் 3:05 வரணும். எந்த நம்பர் அப்ளை பண்ணலாம் நல்லா கவனிங்க, இது 21:21 வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு பார்த்தா 3வது வாய்ப்பாடில் வருது, ஓகே. அதுக்கப்புறம் வேறு எங்கே வருது? 3வது வாய்ப்பாடில் வருதா? ஓகே, அப்படியே வச்சுப்போம். 7:3:7:3:21 எஸ் ஓகே, அப்படியே வச்சுப்போம். இங்கே 5 வருது, அப்போ 5 மடங்காக தான் இருக்கணும், நல்லா கவனிச்சிக்குவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடித்தா 3னு வரணும்,
21 அடித்தா 3 வரணும். எந்த நம்பரில் 21 அடித்தா 3 வரும் அதை யோசிக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? 21 இருக்குது, இந்த 21 இங்கே 3 மாறணும். 21 3 மாறணும்னா 3 பேப்பரில் போட்டால் 7 × 3 = 21, 7 வருது. அப்போ 7 வாய்ப்பாடில் 3 × 7 = 21, அப்போ 7 வாய்ப்பாடு நல்லா வச்சுச்சா. இப்போ பாருங்கள் நம்ம காய கீ பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்போது இங்கே 3 வரணும்னா 7 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 21 அடித்தா வேறு எங்கேயும் வராது. அப்போது 7 வாய்ப்பாடில் அடித்தா 21 வருதுன்னா இங்கேயும் 7 வாய்ப்பால் தான் அடிக்கிற நம்பராக இருக்கணும். அப்போ 7 வாய்ப்பாடில் இருக்கிற நம்பராக செலக்ட் பண்ணணும். நல்லா இங்கே பாருங்கள், இதில் கிதா இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே பார்த்துட்டு வாங்களேன். ரெண்டாவது நம்பர் இதில் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? முதல் இதுதானே, இது எக்ஸு இது ஒய்ங்களா? இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் பார்க்கணும். சாரி, ஓகே. இப்போ 25 7 வாய்ப்பில் வருமா? வராது, சரிங்களா? 25 வராது, 15 வராது, 35 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இவங்க எக்ஸ் முதல் கொடுத்துருக்காங்க, ஒய் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், மாற்றி போட்டக்கூடாது, சரிங்களா? அப்போ 35 வருமா? இங்கே 35 அப்ளை பண்ணுறேங்க, சரிங்களா? இங்கே 35 போடலாம். ஐ என்னது ஐஏ என்னடா வளர்ற அப்படின்னு பார்த்தினா 75, எஸ் 75 35 7 வருமா? 75 5. ஸோ பாருங்கள் வந்துருச்சா, பாருங்கள் புரியுதுங்களா நான் சொன்னது? இங்கே பாருங்கள் சார், ஒன்றும் இல்லைங்க, அப்படியே பதறாதீங்க. இதை சுருக்குனா 3:5 வருதுங்க. அப்போது இதோட வேல்யூ 3:5 வரணும். அப்போது என்கிட்ட 21 இருக்குது, இன்னொன்று எக்ஸுன்னு இருக்குது. இங்கே முதல் எக்ஸு ரெண்டாவது ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதெல்லாம் எக்ஸு இதெல்லாம் ஒய், இவ்வளோதான், இதுதான் இதான் அவங்க கொடுத்துக்கிறாங்க. அந்த அவங்க கொஷின் பிரகாரம் நீங்கள் ரன் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக வரலாம் வராது, சரிங்களா? ஸோ நான் இங்கே இருங்க அழிச்சிட்டு காமிக்கிறேன். ஏன்னா அங்கே ரவுண்டு போட்டுக்கிறது உங்களுக்கு தெரியல இல்லையா, அதுக்காக அட மொத்த அழிச்சிட்டு போங்களேன். 3:5 இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முதல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 21 இது வரணும், இது எக்ஸுன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதில் 25 வராது, 15 வராது, அப்போ 35 தான் வரும். அதுதான் வாய்ப்பு, சரிங்களா? அப்போ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 7 வாய்ப்பில் அடிக்கலாம், 3 7 5 7. ஸோ கரெக்டாக வருது, ஓகே. இப்போ 35 ஒன்று மட்டும் இருந்தால் பரவாயில்ல, 2 இருக்குது, ஓகே. இப்போ நம்ம இங்கே வருவோம், ஒயில் அப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகுது, நம்பருங்க கீழே வந்து போடுறேன், 3:5 வரணும். இப்போ ஒய் இருக்குதா, ஒய் பக்கத்தில் 15 இருக்குது, சரிங்களா? ஒய் 15 அப்படின்னு இருக்குது. அப்போது நல்லா கவனித்து பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தா இங்கே இங்கே என்ன இருக்குது, 15 இருக்குது, சரிங்களா? அப்போது இது 5 வாய்ப்பில் வருது, சரிங்களா? இங்கே என்ன வரணும் நல்லா கவனித்து பாருங்கள், 15 வந்து சுருக்குன்னா 5 வரணும். எந்த வாய்ப்பில் வரும், 3 வாய்ப்பில் மட்டும்தான் வரும், கரெக்டாக 3 5 5. அப்போது 5 வருதுன்னா இது 3 வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போது இந்த ஒய்யோட வேல்யூ 3 வகுக்கக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். அந்த 3 அடித்தா 3 வரணும். அப்போ என்ன நம்பர் வரும், 9 பாருங்களேன், நானே அப்படியே சொல்லிட்டு 9 என்ன ஆமாம் 9 எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 15 வரும், கரெக்டாக 3 5 5 கரெக்டுங்களா? 3 5 5 கரெக்டுங்களா? அப்போ 15 15 தான் ஆன்சர். அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு, புரியுதா நான் சொன்னதே? ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் எப்படி போடணுன்றதுக்கு தான் இவ்வளோ லென்த்லி, பட் நீங்கள் வந்து கடகடன்னு போட்டுடலாம், நீங்கள் பார்த்துனே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த கணக்கு நீங்கள் தான் போட்டு சொல்ல போகிறீங்க. ஸோ என்ன சொல்கிறது, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கரெக்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஹார்ட் சிம்பிள் தரேன், குட்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்ததுங்க, அடுத்தது 15th கொஸ்டின், ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி. ஏவும் பியும் கூட்டு வியாபாரம் செய்கிறாங்க, சரி. ஏ ₹4,008 ஓகே, பி ₹6,004 முதலீடு செய்கிறாங்க, சரி. அப்போது ₹3,500 லாபம் கிடைத்தால், 3,500 லாபம் கிடைச்சா ஏவுக்கு எவ்வளோ பங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பங்குனாவே நம்ம லாபத்தை தான் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவை, புரியுதுங்களா? இந்த இடத்துல பியோட பங்கு என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? ஏபியோட பங்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஏபியோட பங்கு தான் 3,500 ரெண்டு பேரும் சேர்த்துன்றாங்க. ஒன்று ஏ கேட்கலாம் அல்லது பி கேட்கலாம், இங்கே ஏ கேட்டிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் இந்த கொஷின் எழுதும் போதே பியும் சேர்த்து கண்டுபிடிச்சி வச்சுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ரேஷியோவில் போடும் போதே ரொம்ப சிலபம், சரி பார்ப்போமே என்ன தான் சொல்கிறாங்கண்ணே, நல்லா கவனிங்களேன். அதாவது ஏ வந்து 4,000 கொடுக்குறாரு, மாதம் 4,000 போடுறாரு. அப்போ 8 4,000 போட்டுன்னு வரார். அப்போது இதை எப்படி எழுதுகிறான் பாருங்களேன், 4,000 ஏ ஒரு மாதத்துக்கு போகிறாரு, 8 மாதத்திற்குன்றாங்க, அப்போ 8 பிரிக்கிறேன்,
ஏன் எட்டால் பெருகணும், ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய்னா 8 மாதத்துக்கு எவ்வளோ, அப்போ தானே தெரியும் முதலீடு எவ்வளோ. அப்போ ஒரு மாதம் 4000ங்க, 2வது மாதம் 8000, 3வது மாதம் 12200 அப்படியே போகும் இல்லையா. அப்போ 8 மாதத்துக்கு அவர்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அது தெரியணும்ல, அதுக்காக பெருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிச்சிங்க, நான் ரேஷியோ வச்சுக்கிறேன். ஏன்னா ஏவும் பியும் பங்கு பிரிக்க போகிறோம், பங்கு பிரிக்கணுனாவே நம்ம ரேஷியோ தான் வைக்கணும் சரிங்களா. நீங்கள் கூட ரெண்டு பேர் வந்து ஒரு கூட்டுத்தொழில் செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கும் பங்கு போட்டுதான், பங்கு போடணுனாவே ரேஷியோ போட்டுதான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உனக்கு இவ்வளோ லாபம்டா எனக்கு இவ்வளோ லாபம்டா அப்படின்னு கொடுக்க போகிறோம் சரியா. அப்போ இப்போ பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, 6000 ரூபாய் கட்டுறாருன்னா வச்சுங்களேன், எத்தனை மாதம் கேட்டால் 4 மாதத்துக்கு 6000 ரூபாய் போகிறார். 6000 12000 2 மாதத்துக்கு ஆகும், அப்போ 24000 ஆகுமா, இல்லை நம்ம அதெல்லாம் எழுது வேணாம் அப்படியே எழுதிக்கலாம், 3000 ஆஹா சாரி 6000 இல்லைங்களா, இல்லைங்க நான் மொத்தம் அடிச்சிடறேன் ஏன்னா இங்கே நீட் வராது. இப்போ பாருங்கள், ஏ வந்து 4000 8 மாதத்துக்கு போடுறாரு ரேஷியோ வச்சுக்கிட்டேன், பி வந்து 6000 கரெக்டாக எஸ் 6000 எத்தனை மாதம் 4 மாதத்துக்கு போடுறாரு. பெருகாதீங்க, நமக்கு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பெருக வேண்டிய அவசியம் இல்லை, அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன் நல்லா கவனிங்க, இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன், இது ஒரு முறைன்னா இது 2 முறைன்னு ஆக்கிட்டேன். அடுத்தது பாருங்கள், இதில் பாதி 2னா இதில் பாதி 3னு மாற்றிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, இந்த 2 2 இப்போ இருக்குன்னா 4 அப்போ 4, அப்போ இங்கே வந்து மீதி எவ்வளோ இருக்குது, இங்கே 3 1 தான் இருக்குது, அப்போ 3, அப்போது மொத்த பங்கில் 4 பங்கு ஏவுக்கும் 3 பங்கு பியுக்கும் லாபமாக கிடைக்குது, அவ்வளோதான். இதுதான் ரேஷியோ, இப்படி தான் போடணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி கணக்கு, நீங்கள் இந்த கொஷின் படிக்கும் போது அடித்து கொடுத்துட்டு போயிடலாம், நீங்கள் ஒன்றும் உக்காந்துன்னு பெருகிட்டு அதுக்கப்புறம் அடிக்க தேவையில்ல. எப்போவுமே ரேஷியோ டாபிக் பொறுத்த வரைக்கும் பெருகாதீங்க வகுக்காதீங்க, அடிச்சுக்கலாம் அதுதான் ஈஸி, டக்கு டக்கு டக்குன்னு கொஷின்லேயே அடிச்சுட்டு போயிடணும். இப்போ பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல, அப்படியே அடிச்சு கொடுத்தா நமக்கு வந்து ரேஷியோ கிடச்சிடுச்சு. அப்போது 3500 ரூபாவை இப்போ நான் இந்த விஷயத்தை நான் இதுலேயே சொல்லியிருக்கேன், எங்கள் கேக்கு விஷயத்துலேயே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கேக்காக தான் அனுச்சிங்க அப்படின்னு, ஒரு கேக்கு இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா, இதில் எத்தனை துண்டு வெட்ட போகிறேன், ஏவுக்கு 4 துண்டு கொடுக்க போகிறேன், பிக்கு 3 துண்டு கொடுக்க போகிறேன், அப்போ எத்தனை துண்டு மொத்தம், 7 துண்டாக வெட்டுறேன் சரியா. அப்போ 7 மொத்தம் இப்படி வெட்டிடும்பா, கடை கடை கடைன்னு வெட்டிட்டோம், நான் சும்மா கோடு போட்டிருக்கேன் அப்புறம் எண்ணிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ 4 3 என்ன பண்ணிக்கிறேன், கூட்டிக்கிறேன், 4 பங்கு 4 துண்டு வந்து ஏவுக்கும் 3 துண்டு வந்து பிக்கும் கேக்கு துண்டு கொடுக்குறோம். ஓகே, அப்படி கொடுத்தா மொத்தம் அப்போ அந்த கேக்கை எப்படி வெட்டுறோம், 7 பீஸாக வெட்டுறோம். இப்போ 1 பீஸ் அதாவது மொத்த கேக்கோட விலை 3500 ரூபா அப்படின்னா, 1 பீஸோட விலை தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, அப்போ தானே 4 பீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடலாம் கரெக்டா, இப்போ ஈஸியாகி போச்சு கரெக்டுங்களா. அப்போ 3500 ரூபா வா அங்கே பாருங்கள், 3500 ரூபான்றது முழு கேக்கு, அதில் இந்த 4 3 கூட்டுறேன் துண்டுகள், 7 துண்டாக பீஸ் போடுறோம், அப்போ 1 துண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக 7 அடிக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா. அப்போ 1 7 5 7 35, அப்போது 500 ரூபா, அப்போது 1 பீஸோட விலை 500 ரூபா. ஓகேவா, முடிஞ்சு போச்சுப்பா அவ்வளோதான் கணக்கு. இப்போது 1 பீஸ் 500 ரூபான்னா 4 பீஸ் ஏகிட்ட இருக்குது, அப்போ எவ்வளோ 500 500 கூட்டினா 1000 1000 1000 கூட்டினா 2000, அப்போ இவருக்கு 2000 ரூபா, இவருக்கு 3500 ரூபா, முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஏகு பி நானே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்று கேட்டால் கூட நாங்கள் எல்லாமே கண்டுபிடிப்போம் போங்கயா அப்படின்ற மாதிரி தான். அப்போது ஏவுக்கு 2000 கரெக்டாக, பிக்கு எத்தனை 3 பங்கு இருக்குது, 500 கூட்டினா 1000 1500 கூட்டினா 1500, இப்போ ஏ தானே கேட்டாங்க, இப்போ ஐச்சரம் பாருங்கள் ஏவ்வளோ 2000, அப்போது இது ஏவுக்கு, இங்கே பாருங்கள் 1500 இருக்குது அது இது பிக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் கிடையாது போங்கடா அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா. அவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கணக்கு, இது வந்து நம்ம டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே முடிஞ்சு போச்சுங்களா, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் விட்டு வந்தால் இல்லையா அது வரைக்கும் பாருங்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பட் ரொம்ப ஈஸி. எப்போவுமே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரேஷியோ இங்கே ஒரு ரேஷியோ, அப்போது இது விகித சமன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஸோ விகித சமன் தெரிஞ்சு போச்சு, ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரெண்டு பக்கம் இங்கே இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குன்னா நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும் ஓகேவா. ஆனால் இங்கே ஃபுல் மதிப்பு 10:3 கொடுத்துட்டாங்க, இங்கே மட்டும்தான்
மதிப்பு இல்லாமல் எக்ஸோ ஒய்யோ வச்சு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போது இப்போ நம்ம போட்டோம் பாரு, அதே மாதிரி தான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷனுக்கு அப்ளை பண்ணால் எதுக்கு 10:3 வரும்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லை, ரொம்ப ஈஸி. பாருங்களா, இப்போ பாருங்கள், நான் பாருங்கள், 3, 4, 1, -1, -4 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் வச்சு நான் போடுறேன், நீங்கள் ஆன்சர் எல்லாத்தையும் போடுங்க. கடகன் போடலை, என்ன பெரிய நம்பராக இருக்குது, 3, 4, -1, -4. அப்போ ரொம்ப ஈஸி தானே. இப்போ நான் ஆன்சர் வந்து 3ங்க, இப்போ 3 எடுத்துக்கிறேன். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே 3 போட போகிறேன். இங்கே பாருங்கள், 5x, 3, 15, 15+ இங்கே 15 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை கூட்டினா 30, ஓகேங்களா. இது நான் முடிச்சிட்டேன், இது ஒன்று. அடுத்து இதை எடுக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 2x இருக்குது. 2x என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ நான் எடுத்துட்டு 3, ஓர் 3, 3, 2, 3, 6, 6 கூட்டினா 9, சரிங்களா, 9. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 30:9 நான் எடுத்து தான், நான் வந்து 3 எடுத்து ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான், அடிச்சு போடலாம். இதில் வந்து 3, 3, 9 ஆகிடுமா, ஓர் 3, 3, 10 வருமா, இது வந்து 3, 3, 9, சரிங்களா. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10:3. இதை பாருங்கள், 10:3 பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போ இதான் ஆன்சர், அவ்வளோதான். மீதி வச்சு பாருங்கள், வரவே வராது, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து சும்மானா கிராஸ் பர்கள் பண்ணிகிட்டுலாம் இருக்காதிங்க. எது எது ஆப்ஷன்லேயே முடிச்சோம்னோ அதை எது முடிச்சிடணும், எது எது நார்மலாக போனோமோ அதை எது நார்மலாக போகணும். நார்மலாக போகிறதுக்கு வழியே இல்லை, எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் தான் போட்டுட்ருக்கோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன், விக்ரே சமன் மொத்தமே முடிச்சிட்டேன். ஸோ நம்ம டெஸ்ட் குவஸ்டினுக்கு கீழே கொடுத்துட்ருக்கேன், நான் மறுபடி உங்ககிட்ட ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, டெஸ்ட்டு எழுதுங்க, அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டெஸ்ட்டு, இது 240 க்வெஸ்சன் முடிச்சிட்டேன், கண்டிப்பாக இன்னொரு டெஸ்ட்டில் டெஸ்ட் இருக்குது, நிறைய டெஸ்ட் நம்ம விடாமல் பண்ணிட்டோம், டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா டெஸ்ட்டும் நான் வந்து அமைச்சிட போகிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.